ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சூப்பர் கிராஃப்ட் அண்ட் டிசைனிங் நம்ம வந்து இன்னைக்கு சுடி பேண்ட்டு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வட்டி பாகத்தை வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் அது வந்து நம்ம வந்து காலிஞ்சி தள்ளி நல்ல பக்கத்தில் வச்சு ரெண்டு பேட்டர்னு பார்த்திங்கன்னா நல்ல பக்கத்து மேலே வச்சு காலிஞ்சி தள்ளி ஒரு தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரெண்டாக பிரித்து அதை மடித்து வச்சு மேலே இன்னொரு தையல் இந்த மாதிரியே தச்சுக்கோங்க இது வந்து இந்த கைலெலாம் முக்கும் இல்லையா அந்த மெத்தடு அதே மெத்தடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிலிம்பல்லாம் வந்து பிரிஞ்சுட்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இது வந்து காட்டன் அப்படிங்கிறனால நீங்கள் வெறும்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இருந்தாலுமே நான் இந்த மாதிரி இந்த ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் நமக்கு இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெண்டு பார்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இதே வந்து நம்ம சேட்டைன் இல்லை மற்ற கிளாத் இருக்குது அப்படின்னாக்கா அதெலாம் வந்து எஞ்சி பிரிஞ்சுட்டு வந்துடும் அதனால தான் இந்த மெத்தடில் வந்து நம்ம ஸ்டெச் பண்ணணும் காட்டன்னால் நம்ம வந்து நிறையாவே ஸ்டெச் பண்ணிக்கலாம் காட்டன் மெட்டீரியல்லாம் நீங்கள் ஸ்டெச் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நினச்சிட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ட்ரிச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ முடித்தாச்சு இப்போ கடைசியாக இருந்தால் செய்ய போகிறோன்னா இந்த ரெண்டு எஜ்ஜையும் நம்ம வந்து ஒரு கால் கால் இன்ச்சு மடித்து ஸ்டெச் ஸ்டிச் பண்ணிக்கணும் அது வந்து ஓப்பன் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டில் நாடாக கோப்போம் இல்லையா அதுக்காக தான் அதையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும் சிலிம்பல்கள் வெளில வராமல் ரெண்டு பக்கமும் முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா மேலே வந்து நம்ம பட்டியை ஒன் இன்ச்சுக்கு மடித்து தச்சுக்க போகணும் அவ்வளோதான் இப்போ வந்து மேலே பட்டி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ ஒன் இன்ச்சுக்கு மடிச்சுக்கணும் இந்த ஒன் இன்ச் பார்த்திங்க எதுக்குனாக்கா நம்ம நாடாக உக்குறதுக்காக ஒன் இன்ச் கரெக்டாக அது போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் ப ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன் இன்ச் தான் விட்டுருக்கோம் அதனால் அந்த அளவுக்கு மறைச்சிடும் அப்படின்னாக்கா நம்மளோட மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும் இப்போது அது ரெண்டையும் சேர்த்து கெட்ட பக்கத்தில் நல்லா வந்து ரெண்டு தையல் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டோன்னா நம்மளுடைய பாகம் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு தச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து வச்சிட்டு நம்ம பேண்ட்டுக்கு இப்போது கீழ்ப்பகுதியை மடித்து தைக்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி கேன்வாஷ் நமக்கு கிடைக்கிது ஒன் இன்ச்சில் இதை வந்து நம்ம ரோலாகவும் வாங்கிக்கலாம் இல்லை தனியாக ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் ஒன்றும் தருவாங்க அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் மீட்ரு கணக்குலையும் வாங்கிக்கலாம் நான் அதிகமாக தைப்பேங்கிறதுனால நான் ரோலாகவே வாங்கிக்கிட்டேன் இப்போ அதை வந்து ஒன் இன்ச்சுக்கு அப்படியே வச்சு மடித்து அது மேலே ஒரு தையல் போட்டுருங்க நகராமல் கீழே பேண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி கேன்வாஷ் வச்சு தைப்பாங்க அதுக்காக தான் இது இதில் வந்து நம்ம மேலே நாலு தையல்கள் போட்டுருணும் கீழே ஒரு தையல் நடுவில் ரெண்டு தையல் அப்படின்ட்டு நாலு தையல் போட்டு விட்டுருங்க அதே மாதிரியே இன்னொரு பேண்ட்லேயுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தேவையான அளவுக்கு மேலே வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்க போகிறோம் ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரெண்ட் பக்கம் அதிகமாகவும் பின்னாடி பக்கமாக கொஞ்சமாகவும் வச்சுக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் இல்லை எனக்கு ரெண்டு பக்கமும் சமமான அளவுகள் ப்ளீட்ஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ வந்து பட்டி பக்கத்தை நாலாம் அடித்து பேண்ட்டு கிளாத் மேலே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்க போகிறேன் இதுதான் நமக்கு எக்ஸாக இருக்கிறது அதில் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கணும் ரெண்டு பக்கமும் இந்த முக்கோணம் சே ப முக்கோணம் மாதிரி இங்கே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பக்கம் பார்த்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸை வச்சுக்கணும் இப்போ பின் பக்கமும் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கணும் இதே மாதிரியே ரெண்டு பீசஸ் இருக்கும் இந்த ரெண்டு பீசஸ்க்குமே நம்ம ஃப்ரண்ட் பேக்குன்னு ரெண்டு பக்கமும் ஃப்ளீட்ஸை வச்சுக்கணும் ஃப்ளேட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நான் வந்து ஃப்ரண்டில் கொஞ்சம் நிறையாவும் பேக்கில் கொஞ்சம் கம்மியாகவும் அப்படி அந்த மாதிரி பிளேட்ஸ் வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த முக்கோணம் ஷேப்பில் இருக்கு இல்லையா நம்ம ஷேப்புக்காக விட்டோம் இல்லையா ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதை தான் வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சேர்த்து ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் இதுலேயும் வந்து ரெண்டு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு பீஸையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பிரித்து தான் பேண்ட்டு காலை ஸ்ட்ரிச் பண்ண போகிறோம் நம்ம இதோ இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இப்போ கால் பகுதியில் நம்ம கீழே வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணிவிட்டு அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ண தான் பகுதியில் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் போது லாக் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க அப்போ தான் பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும் தையல் தச்சுட்டு மேலே போகும்போது அந்த ஷேப்புக்காக விட்டுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு மட்டும் ஸ்ட்ரிச் பண்ணிக்கணும் அதிகமாக வந்து ஒரு ஒன் இன்ச் போல் விட்டுலாம் தைக்கக்கூடாது அந்த இடத்துல நம்ம வந்து ஆஃப் இன்ச் தான் விட்டுருக்கோம் அதனால ஆஃப் இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரிச் பண்ணிவிடுங்க அப்படியே தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான் தான் இன்னொரு பேண்ட்டில் காலில் வந்து நம்ம வந்து ஒரு ஆறு இன்ச் மார்க் பண்ணி அதோட ஜாயின் பண்ணி விட்டுட வேண்டியதான் இதுக்குமே ரெண்டு தையல் போட்டுக்கோங்க ரொம்ப சட்டன்னு நீங்கள் தைச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இது இப்போ வந்து பட்டி பக்கத்தை வந்து பேண்ட் மேலே வச்சு நல்ல பகுதி நல்ல பகுதியும் ஒன்றா வச்சு இப்போ ஜாயின் பண்ண போகிறேன் நம்ம ஸ்டிச் பண்ணுறது பக்கம் பார்த்திங்கன்னா கெட்ட பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டுக்கோங்க இதுலேயுமே வந்து நம்ம ரெண்டு தையல் போட்டுக்க போகிறோம் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேண்ட்டு ரெடியாகிடும் அவ்வளோதான் நம்மளுடைய பேண்ட்டு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து ரெடிமேட் நாடாவும் விற்கிது நம்ம அதையே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதே கிளாத்து மீறுது அதில் அதில் கூட நம்ம நாடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆனால் அதை ஸ்டிச் பண்ணிகிட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட ரெடிமேடாக விற்கிறதுலையே நம்ம வாங்கி கோத்துக்கலாம் இந்த பேண்ட்டோடைய ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை பார்க்காத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணுங்கள் சுற்றி இதை மாதிரி தையல் போட்டு முடிச்சிடும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதிலேயே வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது அதுவும் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுனாலும் அவங்களுக்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்